பாண்டே போன்ற அறிவாளிகள் என்ன சொன்னா, மிகப்பெரிய அறிவு மேதைகள் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆப்பிரிக்கா யானை. இவங்க கட்சியில வந்து பரமா வச்சிருக்கிறாங்க, சின்னம் வந்து வழங்கப்படல, வழங்கப்படவும் முடியாது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஜெய்கோரா ஜெய்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் அரசியல் வரப்போறேன்னு சொன்னதுலேருந்தே நிறைய எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தது. நேற்று வந்து, அதாவது ஆகஸ்ட் 22, அவரோட கட்சியோட கொடியை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள், ஸ்பெயின் நாட்டோட கொடியை வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது வாகை மலரே கிடையாது அப்படின்னு நிறைய கருத்துக்கள். ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து கேட்கலாம் சார். சார், இது எல்லாமே வந்து ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது அல்லது வந்து நான் ஒரு குற்றச்சாட்டை கூட அதை வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு கவனத்தில் எடுத்துக்கலாம். என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறாங்கள, முதல் ஒன்று ஒன்றா முடிச்சிடும். கேரளா நாட்டோட, சாரி, கேரள மாநிலத்தோட அந்த அரசு சிம்பிள் தான் வந்து இவர் யானையை வந்து அதே மாதிரி வச்சுருக்காரு சொல்கிறாங்கள. இது எல்லாம் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்போ தேசிய மலர் இது தாமரை. தாமரை தாமரை வந்து பிஜேபியோட சின்னமாக இருக்கா இல்லையா? சின்னமாகவே இருக்குது, கொடியில் மட்டும் இல்லை, சின்னமாகவே இருக்குது. இப்போ கொடி சின்னம், கொடியில் இருந்தால் அது படம் சரிங்களா? எலெக்ஷன் கமிஷனில் நான் வந்து நமக்கு அலாட் பண்ணாங்கன்னா அது சின்னம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அலாட் பண்ணால் சின்னம். இங்கே முதல்ல படம் எது சின்னம் எதுன்றத ஒரு குழப்பம் இருக்குது கோகுல், அது முதல் கிளியர் பண்ணிடணும். கொடியில் இருக்கிறது படம் சரிங்களா? எலெக்ஷன் கமிஷனில் வாக்களிக்கிறதுக்கு போகும்போது நம்ம போய் வாக்களிக்க முடியும், அதுதான் சின்னம் சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடியில் இருக்க படத்தில் இருக்கிறதே கூட சின்னமாக இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தாமரை வந்து சின்னமாக இருக்குது, கொடியிலையும் படமாக இருக்குது. ஆனால் வந்து அதிமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடியில் வந்து அண்ணா இருப்பார், ஆனால் சின்னம் வந்து ரெட்டையில சின்னம், ரெட்டையில சின்னம் சரிங்களா? இங்கே வந்து சின்னமே இருக்காது திமுகவில், ஆனால் வந்து கருப்பு சாப்பிட்ற கொடி தான் இருக்கும், சின்னம் இருக்காது. ஆனால் உதய சின்ன இருக்கும். ஆமாம். ஸோ இப்படி இது இந்த கிளாரிட்டி முதல்ல வேணும் நமக்கு, படம் வேறு சின்னம் வேறு, கிளியர் ஆகிடுச்சுங்களா? ஒன்று. இப்போ கேரள அரசோட அந்த எம்பலத்தில் இருக்கிற யானையை தான் வந்து இவங்க வச்சுருக்காங்கன்னா, அதில் இருக்கிற யானைக்கும் இதில் இருக்கிற யானைக்கும் வித்தியாசம் இருக்குது. முழுமையாக இருக்குது யானை, அதில் முழுமையாக இருக்குது தெரியாது. ஒன்று. என்ன கேட்டால், அரசு சிம்பிள்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது தேசிய மலரையே வந்து இங்கே வந்து பிஜேபி வச்சுருக்கு. ஸோ அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அது சொல்கிறதுக்காக, அதாவது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சொல்லணுன்றதுக்காக சொல்லப்பட்டது அது ஒன்று. அண்ட் அது ஸ்பெயின் நாட்டு கொடி. நீங்கள் இங்கே நீங்கள் வந்து தேசிய கொடிகள் வந்து எல்லா நாட்டோட தேசிய கொடிகளை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற அநேக கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடியை வைக்க முடியாது. ஆ, பார்த்துருக்கு சார், நிறைய கட்சிகளோட கொடியா இதெல்லாம் வந்து பிதற்றல் சொல்லுவாங்களே, உளறல், இந்த அரிப்படுத்தா சொரிஞ்சிக்கிறதுக்காக பண்ணுறானு பாருங்கள், அந்த வேலை இதெல்லாம் எல்லா. ரெண்டாவது, ஸ்பெயின் நாட்டு கொடியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வண்ணம் வந்து ஒரே வண்ணமாக இருக்கலாம், ஆனால் அதை வந்து வைக்கக்கூடிய அந்த உட்பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து வாகை மலர் வச்சுருக்கு, இரண்டு யானைகள் வச்சுருக்கு சரிங்களா? அது போர் யானையா இல்லை ஆசீர்வதிக்கிற யானையான்றது வேறு, ரெண்டு யானைகள் வச்சுருக்கு சரிங்களா? அதனால் ஸ்பெயின் நாட்டு கொடின்னு சொல்லவே முடியாது. வண்ணங்களை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து கொடியை நீங்கள் வந்து இந்த நாட்டு கொடி அந்த நாட்டு கொடினா நீங்கள் கட்சி தொடங்கி கொடியே நீங்கள் வைக்க முடியாது. ஏன்னா எல்லா நாட்டிலையும் வந்து எல்லா நாட்டு வண்ணங்கள்லையும் கொடி வடிவங்களை கூட கொடி இருக்கு. இன்னொன்று, நம்ம ஸ்டேட்லேயே அவ்வளோ கொடி இருக்குல்ல, அவ்வளோ கொடி கலரை சரி சொல்ல முடியாதான். அது இப்போ நான் கேட்குறேன், கருப்பு சிவப்பு வெள்ளை அதுதான் கொடி, அங்கே அண்ணா இருந்தால் அதிமுக, அம்மா இருந்தால் அமமுக, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஸோ இப்படி ஒன்று இருக்குது சரி, இது ரெண்டு. அப்புறம் வாகை மலரில் வந்து இது வந்து தூங்கு மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டோட தூங்கு மூஞ்சி மலர்னு சொல்கிறாங்கல்ல, தூங்கு மூஞ்சின்றது தமிழ் வார்த்தை தான், இன்னொரு நாட்டில் அது வந்து இருந்ததுனாக்கா அது தூங்கு மூஞ்சின்னு சொல்ல முடியாது, அப்படியான சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து கேட்டால் வேறு ஒரு மரத்தில் இருக்கிற மலர் வேணால் சொல்லிக்கலாம், அது அவங்க சொல்கிறக்கூடிய லாங்குவேஜ் சொல்கிறது, ஆனால் நெட்டில் போட்டோம்னா வாகை மலர்னா இதுதான் வருது சரிங்களா? ஒன்று. இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் வந்து இந்த என்ன சொன்னாங்க, தாவைக்கார் தொண்டர்களை சோர்வடைகிறதுக்காகவும் இப்படியாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. என்ன இதை கடந்து வந்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சொல்லக்கூடியதுன்னு கேட்டால், இந்த யானை சின்னம் வந்து பிஜேபி பிஎஸ்பியோட அந்த அவர்களோட தேர்தல் சின்னம், அவங்க தேர்தல் சின்னமாக இருக்குது, தேர்தல் சின்னமாக இருக்குது, கொடியிலையும் அந்த யானை இருக்குன்னும் போது பார்த்திங்கன்னா, யானை எந்த வடிவத்தில் இருந்தாலும் யானை யானை தான் சரிங்களா? நம்ம பாண்டே அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ வந்து உன்னிப்பான அறிவு நமக்கு கிடையாது. ஏன்னா விஜய் வந்து அறிவித்ததில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த கொடி கொடி அந்த அறிமுகப்படுத்துகிற அந்த நிகழ்வில் சமூக நீதி, சமத்துவம், மொழிப்பற்று, தமிழ் மொழிப்பற்று, மதசார்பின்மை, இந்த நான்கு விஷயத்தில் தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும், இதை பற்றி தான் விவாதிக்கணும்.
அப்போ இரண்டு கட்சிகள் இருக்குது, அங்கே சமூக நீதியை வந்து பின்பற்றலையா, சமத்துவத்தை பின்பற்றலையா, இப்படி நம்ம இதுதான் வருது. ஆனால் பாண்டே போன்ற அறிவாளிகள் என்ன சொன்னால், மிகப்பெரிய அறிவு மேதைகள் என்ன சொன்னால், இது ஆப்பிரிக்கா யானை, இது அட்லாண்டிகா யானை, இது இந்திய யானை அப்படி சொன்ன, யானை எல்லா இடத்துலையும் யானை தான், இதில் காது பெருசாக இருந்துச்சு, காது சிறுசாக இருந்துச்சு, தும்பிக்கை பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இங்கே யானை யானை தான், வேணால் கிராஃபிக்ஸ் யானைன்னு வேணால் சொல்லிக்கலாம் சரிங்களா. அதை விட்டுட்டு அதாவது தான் இப்படியான ஒரு ஆட்கள்லாம் பெரிய ஊடகவியலாளர்களாக பெரிய ஜாம்பாவனாக. நீங்கள் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வெரி ரைட் சார். ஏன்னா இப்போ பிஎஸ்பி இதை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காரணம், அதுதான் சொல்கிறேன். இந்த வேலிடான பாயிண்ட்டுன்னு ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி வந்து அவங்களுடைய கட்சி கொடியாகவும் தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட அதை வந்து சின்னமாகவும் இருக்குது, கொடியிலையும் இருக்குது. அப்போ யானை எந்த வடிவத்தில் இருக்கட்டும், அது ஒன்று இருக்கட்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட யானை இருக்கட்டும், ஆனால் யானை என்பது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சியோட ஒரு உரிமையாக இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் சட்டப்பூர்வமாக இது வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவங்க வந்து சின்னமாக அதை பயன்படுத்தலை, படமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிறேன், இது வந்து இவங்க கட்சியில் வந்து படமாக வச்சுருக்கிறாங்க, சின்னம் வந்து வழங்கப்படலை, வழங்கப்படவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே பிஎஸ்பிக்கு யானை சின்னம்னு ஒன்று இருக்குது சரிங்களா. சில நேரங்களில் இப்படி கூட வழங்கப்படும் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை புறா ரெட்டை மெழுகுவர்த்தி இப்படி கூட வழங்கப்பட்டு இருக்குது கடந்த காலத்தில். ஏன் இந்த தடவை இவங்களுக்கே அப்படி தானே சார் கிடையாது? அதுதான் சார், அந்த மாதிரி வந்து இருக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சின்னத்து அவர் அவர் கூட மென்ஷன் பண்ணும்போது, அவர் வழக்கறிஞர் ஆனந்தன் கூட என்ன சொல்கிறாருன்னா, மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில அவனா சொல்கிறனா, இது வந்து எலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து ஒரு ஆர்டராக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து இந்த சின்னமாக வந்து வேறு யாரும் எந்த எந்த வடிவத்திலையும் பயன்படுத்தக்கூடாது, சின்னமாக தான் சொல்கிறார் அவர். ஆமாம் சார். ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷனில் சின்னம் வந்து அலாட் பண்ணாங்கன்னா, அப்போ நிச்சயமாக வந்து தாவேக்காக்கு வந்து வேறு சின்னம் தான் கொடுப்பாங்க, அவங்களும் சின்னமாக இதை எடுத்துன்னு சொல்ல. ஆனால் கொடியில் வந்து படமாக பயன்படுத்தும் போது அவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால், சட்டப்பூர்வமாக இல்லைன்னால் கூட சட்டப்பூர்வமாக இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்துவாங்க, ஆனால் ஒரு உணர்வு பூர்வமாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாம் வந்து நம்மளுடைய கட்சி நம்மளுடைய சின்னம் இதை வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க அதை ரெண்டு யானையும் எடுத்துக்கிறாங்களே, அதை தாண்டி படங்கள்லையும் யானைகளை வந்து அதாவது பாடல்கள்லையும் இன்னொன்று வந்து விஜய் அப்படின்ற ஒருத்தரோட மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுதான் அவரோட ஃபேஸ் வேல்யூக்கும் அந்த அந்த படம் போய் சேர்ந்துருல்ல. அதுதான் அதுதான் சார். இப்போது என்னென்னா, இப்போ ஒரு நடிகர் விஜயாக இருக்கட்டும் இல்லை விஜய் இல்லாமல் இருந்தாலும் கூட, ஒரு கட்சி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம சின்னத்தை அவங்க பறிச்சுக்கிறாங்கன்ற அந்த ஒரு இது ஒரு உணர்வு வரதானே செய்யும். அதை வந்து அவர் நாகரிகமான முறையில் தான் அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். பிஎஸ்பி அந்த தலைவர் மாநில தலைவர் ஆனந்தன் இது வந்து குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சட்டப்பூர்வமாக இது வந்து சரி தவறுன்றது வேறு. ஏன்னா வந்து சட்டப்பூர்வமாக சில விசாரணைகள் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை விஷயத்திலையும் கொடி விஷயத்திலும் எலெக்ஷன் கமிஷன் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது கொஞ்சம் ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்து யானையை பயன்படுத்தும் போது இன்னொருத்தர் வந்து இது எடுக்கிறாங்க போது கொஞ்சம் அது வந்து ஒரு நிரடலாக இருக்கும். இது அவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா நிறைய சட்டப்பூர்வமான விஷயமா இருந்தால் இது வந்து நீதிமன்றத்தில் போய் கூட தீர்த்துக்க முடியும். ஆனால் இது சட்டப்பூர்வமான விஷயமா தெரியல. அப்போ இது ஒரு சென்சிட்டிவான விஷயம்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பேசுனாங்கன்னா அது வந்து சமரசமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் சார் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு வரலாறு மறந்துட்டாங்க. பிஎஸ்பிக்கெல்லாம் முன்னாடி இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு வந்து இனிஷியல் முதல் தேர்தலில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இதுவே வந்து யானை தான். அது இன்னும் என்னன்னு சொல்கிறேன் சார், இங்கே இருக்கிற தேசிய கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் மாநில கட்சிகள்ன்றது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற காலகட்டம் அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து இங்கே பிஎஸ்பின்ற கட்சி வந்து இங்கே வந்து கிடையவே கிடையாது கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் இதை வந்து இந்த பிஎஸ்பி இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு 10 வருடங்களாக சொல்லலாம். ஆ சரி, அதனால் இப்போ எப்படி இருந்தாலும் வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் தானே இங்கே பிஎஸ்பின்ற கட்சியே வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அறிமுகப்படுத்துறாரு கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பினா அது ஆம்ஸ்டாங் தான் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்கக்கிட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு கட்சி வரும்போது அந்த யானையை பயன்படுத்துகிறாங்க நமக்கு கேட்டால், இது வந்து கேட்டால் வெறும் லோக்கல் கட்சியாக மட்டும் இல்லாமல் தேசிய கட்சியாக இருக்குது, அவங்களுக்கும் சில கடவுகள் இருக்கலாம், சமீபத்தில் ஏற்பட்ட அந்த ஆம்ஸ்டாங் மரணம் இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்குது, நாளைக்கே வந்து அவங்களுடைய அவங்க குடும்பத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டி பெரிய அளவில் கூட வளரலாம் இல்லையா. இப்போ இந்த கட்சி ஒரு பெரிய அளவில் கூட வளர்ச்சி நோக்கி நம்ம உண்மையாக பேசணும்னா, விஜயகாந்த் அவர்கள் அவர் இருக்கும்போது அந்த கட்சியோட இதுவும்,
அவர் இல்லாத போது ஒரு அனுதாபத்தில் அந்த கட்சிக்கு 6% அதுதான் நான் சொல்கிறேன். அதனால எதிர்காலத்தில் அந்த கட்சி வந்து இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது, பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம் அது இருக்கலாம். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புறந்தளிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு வேலிட் ஒரு வேல்யூவான விஷயமா நம்ம இதை பார்க்க முடியும். அது அவர் வந்து ஏதோ கடிதம்லாம் அனுப்பியிருக்கார் போல இருக்க இந்த கோப்புகள் வச்சு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க, கட்சி தாவேக கட்சி என்ன முடிவெடுக்குது, அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது நம்ம பார்க்கலாம். அவங்க பின் வாங்குவாங்களா? சரி, ஏன்னா வந்து அது நம்ம முதல் நேரத்தை பார்க்கும்போது விஜய் அவர்கள் அலறாரு, புஷி ஆனந்த் அவர்கள் அலறாரு, அது வேற. இதெல்லாம் வந்து இது பாருங்க, ஒரு விஷயம் சொன்னேன், இதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன சொன்ன ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் இல்லையா. இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் வந்து திட்டமிட்டு ஒரு கட்சியை கொண்டு வராரு, 6 வருஷமாக திட்டமிட்டு ஒரு கட்சியை கொண்டு வந்து அதை வந்து கொடியை வந்து ஸ்தாபிக்கும் போது அப்போ அந்த அழுகை வரதனை வழி வரதனை செய்யும். அதனால் வந்து நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதே தான் நம்ம அவங்களுக்கும் இருக்கும் மற்றவர்களுக்கும் அதே தானே. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் இறந்த இந்த சூழ்நிலையில் வந்து மரணம் அடைந்த சூழல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தானே இதை இதை வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துருக்கலான்றது தான் என்னோடய பார்வை. இது வந்து தமிழக வெற்றி கழகம் கூட இந்த கொடியை வந்து உருவாக்கும் போது கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்களோ, ஒரு வேலை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கலையோன்ற மாதிரி கூட எனக்கு தோணுது. சார், யாரோ ஒருத்தர் கேஸ்லாம் போட்டிருக்காரு சார், இவரை வந்து தேச துரோக வழக்குலாம் வந்து அதெல்லாம் வந்து அவர் நான் நினைக்கிறேன் யாருன்றது எனக்கு தெரியல, அதெல்லாம் நிற்காது சார். அது ஆனால் யாரோ இப்போ பார்த்தேன், நான் கூட பார்த்தேன், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்துறதுக்கு இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க சார், அவங்களுக்கு லாபம் இங்கே இருக்குது, அவங்க அதை பார்த்துப்பாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் அதீதமானது, அவர் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரசு பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. முதல்ல அந்த கேஸ் போட்டிருக்காரு, அந்த கேஸு வந்து அவர் முதல்ல கேஸ் நிற்கணும், விசாரணைக்கு எடுக்கணும், பல வழக்குகளை விசாரணைக்கே எடுக்காமல் தள்ளிவிட்ட கேஸெல்லாம் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு அப்படியே லேசாக அப்படி கடந்து போயிடலாம்.